வாழ்த்துக்கள் நண்பா. ஒரு பணக்காரன் ஒரு நாயை நன்றாக உணவு கொடுத்து பராமரித்து அதை வளர்த்து வந்தான். ஆனால் அந்த நாயோ அந்த பணக்காரனையும் அந்த வீட்டையும் அவன் கொடுத்த உணவையும் மதிக்காமல் அதை உட்கொள்ளாமல் வீட்டை விட்டு வீதிக்கு வந்து உணவு தேட ஆரம்பித்தது. எங்கும் உணவு கிடைக்கவில்லை. கடைசியாக காய்ந்து போன ஒரு எலும்பு துண்டை கண்டு அதை கண்டுபிடித்து கடிக்க ஆரம்பித்தது. காய்ந்த எலும்பு துண்டாக இருந்ததால் நாய் அதை கடிக்க கடிக்க அதன் வாயிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. தான் கடிக்கும் அந்த எலும்பு துண்டிலிருந்துதான் இரத்தம் வருகிறது என்று நினைத்து அது தன்னுடைய இரத்தத்தையே சுவைத்து கொண்டு கடித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஒரு மனிதன் பாவம் என்று அறிந்த அந்த நாயிடம் உன் பற்களிலிருந்து இரத்தம் வருகிறது என்று கூறினான். ஆனால் நாய் கேட்கவில்லை. கடித்து கடித்து தன்னையே அழித்து கொண்டு அந்த இடத்திலேயே செத்து போனது. இப்படியாக தனக்கு கிடைத்த நல்ல உணவை விட்டுவிட்டு அற்ப சந்தோஷத்திற்காக அது வீதிக்கு வந்து தன் உயிரையே விட்டது. இம்மாதிரியான மனிதர்கள் நம்மில் அநேகர் இருக்கிறார்கள். தன்னிடம் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு தேடுவார்கள். இதனால் அவர்களுடைய நிம்மதியை இழந்து அழிந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் புத்தி சொன்னதுண்டா? கமெண்டில் தெரிவியுங்கள்.